ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பழைய புராண கதைகள் கேட்டிருப்போம். அந்த கதைகள்ல அசுரர்கள் தேவர்கள் அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி காதல விழும். நிறைய அசுரர்கள் இருப்பாங்க, அதே அளவு தேவர்களும் இருப்பாங்க. தேவர்களை எப்பவுமே அழிக்கணும் அப்படிங்கிற ஒரே கொள்கையில அசுரர்களும், உலகத்தை காப்பாத்தணும், மக்களை வாழ வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தேவர்களும் இருப்பாங்க. அசுரர்கள் தேவர்கள் எல்லாருமே ஒரே அப்பான பிரஜபதி வழியா தான் வந்தவங்க. ஒரே வீடு, ஒரே சாப்பாடு, எல்லாமே சாப்பிட்டாலும் அவங்களோட நாலேஜ், அவங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே அவங்கள வித்தியாசப்படுத்துது தேவர்கள் அசுரர்கள் அப்படின்னு. அந்த லிஸ்ட்ல ரொம்பவே பவர்ஃபுல்லா இன்ட்ரெஸ்டிங் ஆன அசுரர்கள் ஹிந்து எபிக்ஸ்ல டாப் 10 பிளேசஸ்ல யார் யார் இருக்காங்க தெரிஞ்சுக்கணுமா? என்ன செய்யணும்? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே கண்டினியூஸா பாருங்க, ஓகேவா? நம்பர் 10, பஸ்மாசுரா. இவரு லார்ட் சிவாவோட ஒரு தீவிர பக்தரா இருந்தாரு. அவர்கிட்ட எப்படியாச்சும் ஒரு வரத்தை வாங்கணும் அப்படிங்கறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வரத்தையும் வாங்குறாரு. என்ன வரும் அப்படின்னா, யாரோட தலையில தான் கை வச்சாலும் அவங்க பஸ்மம் ஆகிடணும் அப்படிங்கிற வரம் தான். சரி, வரத்தை வாங்கியாச்சு. அப்ப இவர் என்ன செய்யணும்? அவர் பாட்டுக்கு போக வேண்டியதானே? இல்ல, பார்வதி தேவிய பார்த்ததும் அவங்கள எப்படியாச்சும் அடைஞ்சிடணும் அப்படிங்கறதுக்காக தன்னோட கைகளை சிவனோட தலையையே தொட போயிருக்காரு. அதுல இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி விஷ்ணு கிட்ட போய் இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டதும், விஷ்ணு மோகினியோட அவதாரத்துல பஸ்மாசுரருக்கு முன்னாடி காட்சி வளைச்சிருக்காரு. அவங்களோட அழகுல மயங்கி எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே கொள்கையில இருக்கும்போது, என்னோட டான்ஸ கரெக்டா ஒப்பிட்டு டான்ஸ் ஆடினா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மோகினி சொல்ல, இவரும் சேர்ந்து ஆட்டத்தை ஆரம்பிக்க, ஒரே ஒரு ஆக்ஷன் தான், அப்படியே கைய தன்னோட தலைக்கு மேல மோகினி வைக்க, இவரும் ஆட்டத்தோட ஸ்பீட்ல தன்னோட கைய தனக்க தலையிலேயே வச்சு தானும் பஸ்மமா போயிட்டாரு. நம்பர் 9, பனாசுரா. இவரு 1000 கைகள் கொண்ட ஒரு அரக்க அரசன் அப்படின்னே சொல்லலாம். பாலியோட பையன், ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனவரு, ரொம்ப அரக்கத்தன்மையானவரு. இவரும் சிவரோட ரொம்பவே தீவிரமான பக்தர். சிவன் தாண்டவம் ஆட்டம் ஆடுற நேரம் தன்னோட 1000 கைகளால மிருதங்கத்தை வாசிக்க கூடிய ஒரு டிவோட்டி தான் இவரு. ரொம்பவே நல்லவரா இருந்தவரு, நாட்கள் போக போக ரொம்ப குரூவலாவும் அரகன்றாவும் மாறினாரு. தன்னோட பொண்ணான உஷாவை ஊட்டி வச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய வரன் வந்ததால. இவங்க தன்னோட கனவுல அனிருதாவை கண்டதும் எப்படியாச்சும் அவங்கள கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்க, அப்படியே கடத்தி கொண்டு வந்து உஷாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. இதுக்காக லார்ட் கிருஷ்ணா அப்புறமா பனாசுரா இடையில நல்ல யுத்தம் நடக்குது. காப்பாத்த வந்த சிவாவை தூங்க வச்சு இவரோட கைகளை எல்லாம் வெட்டிட்டாரு. தூக்கத்துல இருந்து முழிச்சதும், என்னோட பக்தரை எப்படியாச்சும் விட்டுருங்க அப்படின்னு சிவன் கேட்க, அதே டைம்ல பனாசுராவும் மன்னிப்பு கேட்க, லார்ட் கிருஷ்ணா மன்னிச்சு விட்டுட்டாரு. அனிருதாக்கும் உஷாக்கும் கல்யாணமும் செஞ்சு வச்சிட்டாரு. நம்பர் 8, ஹிரண்யாக்ஷா. ரொம்பவே அப்ரசிவான அசுரர் அப்படின்னு தான் சொல்லணும். மேல்லோகத்தை, அதாவது ஹெவன்ஸ அட்டாக் பண்ணி அங்க இருந்த காடஸஸ் பூமி தேவிய கிட்னாப் பண்ணிக்கிட்டு வந்தவரு. இவரு டிதி அப்புறமா கஷ்யபோட பையன். அதோட தேவா, அசுரா, நாகாஸ் எல்லா ஹியூமானிட்டியோட ஃபாதரும் இந்த கஷ்யப் அவரு தான். காடஸஸ் ஏர்த்த இவரு அப்படியே கிட்னாப் பண்ணிக்கிட்டு வந்து கடலோட டீப்பான பகுதியில புல் பண்ணிட்டு போறாரு. இத பார்த்ததும் எல்லா காட்ஸும் விஷ்ணு கிட்ட போய் எப்படியாச்சும் பூமி தேவிய காப்பாத்திடுங்க அப்படின்னு கேட்க, விஷ்ணுவும் போரோட வரகாவோட அவதாரத்தை எடுத்து போய் காடசஸ ரெஸ்கியூ பண்றாங்க. அங்கேயே அவரை கொன்னும் தழுறாங்க. நம்பர் 7, ராகு. எல்லா தேவர்களும் சேர்ந்து எப்படியாச்சும் அமிர்தத்தை எடுக்கணும் அப்படின்னு கடலை கடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல ராகு கேது தேவனா தன்னை டிஸ்கியூஸ் பண்ணிக்கிட்டு, அதாவது மாறு வேஷத்துல அதை குடிக்கிறதுக்கு குடிக்கவும் செஞ்சிடுறாரு. இத பார்த்ததும்
சூரிய கடவுளும் சந்திர கடவுளும் இவரை நோட் பண்ணிட்டாங்க. லார்ட் விஷ்ணு உடனே டிஸ்கியூஸ்ல இருந்த இவரோட தலைய கட் பண்றாரு தன்னோட சுதர்சன சக்கரத்தால. அந்த அமிர்தத்தை குடிச்சதால இவரோட தொண்டக்குழிய தாண்டி கீழே போனதால இவரோட தலைய வெட்டின பிறகும் இவரோட பாடி அப்படியேதான் இருந்துச்சு. அந்த நாள்ல இருந்து இவரோட தலைய ராகு அப்படின்னும் உடம்ப கேது அப்படின்னும் சொல்லாங்க. நாட்கள் போக போக ராகு கேது ரெண்டுமே பிளானட்ஸா மாறிடுச்சு. நம்பர் 6, ரக்த பிஜா. சும்பா நிசும்பா ரெண்டு அசுர பிரதர்ஸோட சேர்ந்து உலகத்தை கைப்பற்றணும் அப்படிங்கறதுக்காக போர் செஞ்ச அரக்கர்ல இவங்களும் ஒருத்தங்க. காடசஸ் துர்கா அப்புறமா காடசஸ் காளியை எதிர்த்து தான் போரிட போயிருக்காங்க. ரத்த பிஜாக்கு ஒரு சக்தி இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு துளி ரத்தம் தரையில விழுந்தாலும் இன்னொரு அவதாரம் எடுத்து ரெண்டு பேரும் டபுள் ஆக்ஷன் மாதிரி மொத்தத்தையும் அழிக்க கூடிய ஒரு சக்தி இருந்துச்சு. காடசஸ் துர்கா அப்புறமா காடசஸ் காளி பேட்டில் இருக்கிற நேரம் காடசஸ் காளி அப்படியே ரத்த பிஜாவோட நாக்க இழுத்து வெட்டி உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ரத்தத்தையும் குடிச்சிடுறாங்க. அதே டைம் டூப்ளிகேட்டா உருவான இன்னொரு ரத்த பிஜாவ தன்னோட வாயாலேயே அப்படியே முழுங்கிடுறாங்க. நம்பர் 5, ஹிரண்யாக்ஷிப்பு. இவரு பிரம்மதேவரோட தீவிர பக்தர். நல்ல தவம் செஞ்சு வரத்தையும் வாங்குறதுக்கு இருக்கிறாரு. நாட்கள் போக போக இவரு ரொம்பவே அரகஞ்சா மாறிட்டாரு. அதோட தன்னை தான் எல்லாரும் தேவரா கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டையும் வச்சு எல்லா கடவுளையும் தான் தான் கிரேட்டஸ்டான பர்சன் அப்படின்னு சொல்லவும் ஆரம்பிச்சிட்டாரு. தன்னோட பையனான பிரலதாவே இதை ரிஃப்யூஸ் பண்ணதுக்கு நிறைய வாட்டி அவரை கொல்லறதுக்கு திட்டம் போட்டிருக்காரு. இவரோட அட்டகாசங்களை தாங்க முடியாம லார்ட் விஷ்ணுவே நரசிம்ஹ அவதாரம் எடுத்து இவரை அப்படியே அழிச்சிட்டாரு. நம்பர் 4, மேகநாதா இந்திரஜித். எல்லாருக்குமே இந்திரஜித் அப்படின்னா கண்டிப்பா தெரியும். ஏன்னா ராவணாவோட பையன்தான் இந்திரஜித். ஒரு மராட்டி வாரியர், இவர்கிட்ட ரொம்பவே ஆல்மைட்டியான பிரம்மாஸ்திரம் இருந்துச்சு. பிரம்மனோட கிரியேஷன்ல இருக்கக்கூடியது. இவரே ராமர் அப்புறமா ராவணனுக்கு இடையில நடந்த யுத்தத்துல ரொம்பவே பெரிய பங்கு வகிச்சவருன்னு சொல்லணும். ஆனா அவரு வீர மரணம் அடைஞ்சாரு. இந்த யுத்தத்துல லக்ஷ்மணா இந்திரஜித்த அழிச்சாரு. எப்படின்னா அவரோட தலைய உடம்புல இருந்து துண்டுச்சு. சில வருஷஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, லக்ஷ்மணா இந்திரஜித்தோட கைகளையும் வெட்டினாரு. அவரோட மனைவியான சுலோச்சனா தன்னோட ஹஸ்பண்ட் மேல இருந்த டிவோஷனை வச்சு அவரோட கைகளை உயிர்ப்பிச்சு அவரோட உடம்புல பொருத்தினதாவும் சொல்லியிருக்காங்க. ராமர் இந்திரஜித்தோட டெட் பாடிய நல்ல மர்திப்போடையும் மரியாதையோடையும் அடக்கம் செஞ்சிருக்காரு. நம்பர் 3, விருத்ரா. விருத்ரா ஒரு பாம்பு வடிவத்துல இருக்கக்கூடிய ஒரு டிராகன் அசுரன். இந்திராவோட நேச்சுரல் கலாமிட்டின்னு தான் சொல்லணும். டிராகன் வடிவத்துல மொத்த ரிவர்ஸையும் பிளாக் பண்ணிக்கிட்டு மொத்த தண்ணி உலகத்தையும் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருந்தவரு தான் இந்த விருத்ரா அரக்கன். இவரை இந்திரா அழிக்கிறது வரையிலும் மொத்த வாட்டர் வேர்ல்டையும் தனக்க கைவசம் வச்சிருந்தாரு. அதோட இந்திராவோட ரெண்டு ஜாஸையும் பேட்டில்ல விருத்ரா உடைக்க உடனே இந்திரா மொத்தமா கிரஷ் பண்ணி பீசஸா ஷேட்டர் பண்ணி விருத்ராவை அழிச்சிடுறாரு. இதனால இந்திராவோட பேரு விருத்ரன் அப்படின்னு கூட உருவாச்சுன்னு சொல்லணும். நம்பர் 2, ராவணா. ராவணாவ தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ராமாயணா படிச்ச எல்லாருக்குமே ராவணா தெரியும். ரொம்பவே ரொம்பவே கொடூரமான அக்ரெசிவான அசுர அரசன் தான் ராவணன். சீதா தேவியோட அழகுல மயங்கி அவங்கள கவர்ந்துட்டு போனவர் ராவணன். இந்த ராவணன் கிட்ட இருந்து சீதா தேவிய மீட்கிறதுக்கு ராமர் ரொம்பவே யுத்தம் செஞ்சு மொத்தமா ஃபைனலா ராவணனை அழிக்கவும் செஞ்சிருவாரு. லங்காவோட அரசனான ராவணன. நம்பர் 1, மது கைத்பா.
யூனிவர்ஸ், அதாவது உலகம் உருவான நேரத்துல நிறைய கிரியேஷன்ஸ் இல்லாம இருந்துச்சு. அப்போ லார்ட் விஷ்ணு தூங்குற நேரம் தன்னோட காதுகளை கொடைஞ்சாரு, அதுல இருந்து தூசி மாதிரி கீழே விழுந்து கடல்ல ரெண்டு அசுரர்கள் நீந்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட சுத்து முத்த பத்தி ஒண்ணுமே தெரியாது, தான் எப்படி உருவானோம் அப்படிங்கறது ஒண்ணுமே தெரியாது, இத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பல நாட்கள் தவம் இருந்து ஆன்சர்ஸ டிஸ்கவர் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படி உருவானோம், எதுக்கு உருவானோம், இத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பல நாட்கள் தவம் இருந்தாங்க. இந்த தவத்தை ஒரு இனிமையான இசை முழிக்க வச்சுச்சு. அப்படி வானத்தை பார்த்தா ரொம்ப அழகான சரஸ்வதி தேவி, அவங்களோட டிவோஷன் அவங்களுக்கு வரத்தையும் கொடுத்துச்சு, அவங்க எப்படி சாவாங்க அப்படிங்கறதையும் சொன்னாங்க. இந்த அரக்கர்கள் மது கைத்பா லார்ட் பிரம்மா கிட்ட இருந்து வேதாச திருடிக்கிட்டு போய் கடல்ல ரொம்பவே டீப்ல அத வச்சுட்டாங்க. இந்த வேதாங்கத்தை எப்படியாச்சும் மீட்டெடுக்கணும் அப்படிங்கறதுக்காக விஷ்ணு அவங்க ரெண்டு பேரையும் அழிச்சிட்டாரு. அழிச்சதோட 6 துண்டுகளா, 12 பீசஸா, 2 ஹெட்ஸ், 2 டார்சோஸ், 4 ஆர்ம்ஸ், 4 லெக்ஸ், இதுதான் பூமியோட 12 செஸ்மிக் பிளேட்ஸா ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது. சோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆன பவர்ஃபுல்லான டாப் 10 அசுரர்கள் யார் யார் அப்படிங்கறத தெரிஞ்சிருப்பீங்க, யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இல்ல வேறதான் அசுரர்கள் ரொம்பவே பவர்ஃபுல்லாவும் ரொம்பவே கொடூரமானவங்களாகவும் இருக்காங்களே அப்படின்னு உங்க மைண்ட்ல யாராச்சும் நேம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அதை பத்தி மறந்துடாம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அவங்க எந்த விதத்துல ரொம்ப அரக்கத்தன வாய்ந்தவங்க அப்படிங்கறதையும் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. என்ன செய்யணும், நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் செய்யணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே?